விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடி கஷேத்திரத்தில் உள்ள ஜெயமங்கள ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம். சித்தார்த் சொல்லுங்க, ஜெயமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருகை தந்துள்ள நிலையில் என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன வழிபாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்துக்கு உட்பட்டது இந்த பஞ்சவடி பகுதி. இங்கு அமைந்துள்ளது உலக புகழ்பெற்ற 36 அடி உயர விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். பஞ்சவடி திவ்ய கஷேத்திரத்தில் விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி வெற்றி ஏற்படக்கூடிய ஆஞ்சநேயர் முகத்துடனும், பில்லி சூனியத்தை தகர்க்க கூடிய நரசிம்மன் உருவத்திலும், ஆரோக்கியத்தை வழங்க கருடன் உருவத்திலும், கல்வியை வழங்க ஹைகிரூர் உருவத்திலும், கடனை ஒழித்து பூமியில் மக்கள் சேர்ந்து விளங்க வராகமூர்த்தி உருவத்துடனும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் பக்தர்கள் அருள் பாவித்து வருகிறார். இங்கு அனுமான் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த விழாவிற்காக தமிழகம், புதுச்சேரி மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் பேருந்துகளிலும் கார்களிலும் தொடர்ச்சியாக வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் இன்று அனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு காலை 8:30 முதல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அனுமான் ஜெயந்தியை முன்னிட்டு மூலவருக்கு 2000 லிட்டரில் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் மற்றும் விசேஷ திரவியங்களுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மகாயாக சாலையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 130 கிலோ எடை கொண்ட ஏலக்காய் மாலையை 36 அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு சாற்ற உள்ளனர். இதில் பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு சீதாராமச்சந்திரமூர்த்திக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. மேலும் வந்து இன்று மதியம் முதல் பக்தர்களுக்கு, 1000 கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வு காரணமாக ஆஞ்சநேயர் கோயில் வெளியே மற்றும் உள்ளே போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில், என பக்தர்கள் அதிக அளவு வருவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கண்காணிப்பு கேமராவில் அமைக்கப்பட்டு எந்த திருட்டு சம்பவங்கள், எந்த அசம்பவங்கள் நேரிடாமல் போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதா.